தேவன் உங்களோடு இணைத்த கூட்டத்தை விட்டு நீங்கள் வேறு இடத்துல போய் நிற்கும்போது நீ பொது தனியாளவே இருப்பீங்க. ஆனால் தேவன் சொன்ன இடத்துல வந்து உட்காந்திங்கன்னா நீங்கள் தூரமாக உட்காந்தாலும் நெருங்கின ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ கண்டுபிடிங்க, திஸ் இஸ் மை அட்ரஸ், திஸ் இஸ் மை காலிங். தேவன் என்னை இதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். ஆனால் பிசாசு பொதுவாக என்ன செய்வானா, இந்த அட்ரஸை மட்டும் உங்களை விட்டு எடுக்கணும், இந்த ட்ராக்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்காக எத்தனை கோடியை கொண்டு வந்து தயாராக இருப்பான். புலம்புவதை விட ஒரு மெழுகுதிரியை ஏற்றி வைப்பது சிறந்தது. ஒரு கவிஞன், உங்க கண்ணில் ஒரு குறைபடுகிறது என்றால் என்ன தெரியுமா அர்த்தம், என்ன அர்த்தம் சொல்லுங்க? அந்த குறையை நீங்க தான் சரி செய்யணும்னு வச்சிருக்கிறாரு. கையை தட்டுங்க. எங்க ஆபீஸ்ல ஒரு பேப்பர் கிடக்குதுன்னு வச்சுக்காங்களேன், என் கண்ணில் படுதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம், என்ன அர்த்தம் சொல்லுங்க? அந்த பேப்பரை நான் தான் எடுத்து போடணும்னு தேவன் சொல்றாரு, அதனால என் கண்ணில் அது படுது. ஸோ உங்கள் கண்களில் குறைவுகள் காணப்படும் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். காரணம், அந்த குறைவை நீக்குவதற்குத்தான் தேவன் உங்களை அங்கே வைத்திருக்கிறார். ரட்சிப்பு நிறைவேறட்டும். I am a chosen for a chosen. எலியாவை தேவன் தெரிந்து கொண்டார், எலியாவுக்காக சாரி பார்த்தை தெரிந்து கொண்டார். When you miss your track, you are missing your address. உங்களுடைய ட்ராக்கை நீங்கள் மிஸ் பண்ணும்போது, உங்கள் பாதையை நீங்கள் மிஸ் பண்ணும்போது, உங்கள் முகவரியை நீங்கள் இழந்து போகிறீர்கள். I know what's the power of the anointing of a commander, of a commander. ஒரு கமாண்டரோட காலிங் என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் கமாண்டராக இருந்திருக்கிறேன். கர்த்தர் அடிக்கடி சொல்வார், டேவிட் வாஸ் அ கிங், ஜோ அப்பா பேர், இஸ் அ கமாண்டர். ஆனால் திஸ் டேவிட் வாஸ் ப்ரீவியஸ்லி ஹி வாஸ் அ கமாண்டர். அதனால் ஒரு நல்ல கமாண்டருக்கு, ஒரு சரியான தளபதியாய் ஒரு ஊழியத்தில் இருந்தவனுக்குத்தான் சரியான தளபதிகள் கிடைப்பார்கள் என்று நான் சொல்லுகிறேன். எப்படி கமாண்டர்? ஒரு தடவை அந்த உரியா ராஜா அவனுடைய மனைவியை இந்த தாவீது என்ன செய்தான், எடுத்துக்கொண்டான். எடுத்துட்டு தளபதிகிட்ட எழுதி கொடுக்குறான், அவனை முன்னாடி விட்டு விலகிருங்கடா, அவனை கொண்டுருங்கடான்றான். அவன் பதறான், தலைவா இதுவரைக்கும் இன்டர்வல் வரைக்கும் ஹீரோவாக இருந்தீங்க, ஒரு செகண்ட்ல வில்லன் ஆயிட்டீங்க என்று நினைச்சு ரீபாலு ஒதுங்கல. அவன் சொன்னா, என் மேல ஒரு அனாயிட்டிங் இருக்கு, தட் அனாயிட்டிங் இஸ் எ கமாண்டர் அனாயிட்டிங். எனக்கு அவங்களுடைய அர்ப்பணிப்பை பார்க்கும்போது மிரண்டிருக்கிறேன். அதனாலதான் பைபிள் அவங்க பேரெல்லாம் எழுதும் போது தேவன் அவன் அபிஷேகத்தை எப்படி பார்த்துருக்கிறார். அவனை வெட்டலான்னு நேர போய் வெட்டிட்டு, அவன் ரைட் ராங் தெரியாது. அவன் சொல்லுவான், என்ன தேவன் ஒரு பர்பஸ்க்கு வச்சிருக்கிறாரு, கிங் டேவிட் கூட இருக்கும்படி என்ன வச்சிருக்கிறார். கிங் டேவிட் செஞ்ச தப்புக்கு அதுக்கப்புறம் கமாண்டரை தாக்கினாரா, டேவிட்டை தாக்கினாரா? ஆ, அவர் எவனை டீல் பண்ணுமோ அவனை சரியாக டீல் பண்ணிடுவார். ஆனால் என் வேலையை நான் சரியாக பார்த்தேன், அவ்வளோதான். நான் உள்ளே பூந்து ராஜா வேலை பார்க்க முடியாது. நான் ஒரு கமாண்டர், நான் ஒரு தளபதி, எனக்கு அழைக்கப்பட்ட வேலையை நான் சிறப்பாய் செய்வேன். ஐ எம் அ சோசன் ஃபார் அ சோசன், திஸ் இஸ் மை அட்ரஸ். உங்கள் அழைப்பை அல்லது உங்கள் தெரிந்து கொள்ளுதலை நீங்கள் தவற விடும்போது என்ன நடக்கிறதுனால் உங்கள் முகவரியை இழந்து போகிறீர்கள். உங்கள் முகவரியை இழந்து போகிறீர்கள். நீங்கள் பக்கத்து கிளாஸில் போய் உட்காந்துட்டீங்கன்னா அந்த கிளாஸில் எவ்வளோ பேர் இருந்தாலும் நீங்கள் தனியால் தான். ஏன் சொல்லுங்கள், அது உங்கள் கிளாஸ் கிடையாது. அப்படித்தான் தேவன் உங்களோடு இணைத்த கூட்டத்தை விட்டு நீங்கள் வேறு இடத்துல போய் நிற்கும்போது நீ பொது தனியாளவே இருப்பீங்க. ஆனால் தேவன் சொன்ன இடத்துல வந்து உட்காந்திங்கன்னா நீங்கள் தூரமாக உட்காந்தாலும் நெருங்கின ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ கண்டுபிடிங்க, திஸ் இஸ் மை அட்ரஸ், திஸ் இஸ் மை காலிங்.
தேவன் என்ன இதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். ஆனால் பிசாசு பொதுவாக என்ன செய்வானா, இந்த அட்ரஸை மட்டும் உங்களை விட்டு எடுக்கணும், இந்த ட்ராக்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்காக எத்தனை கோடியை கொட்டுவதற்கு தயாராக இருப்பான். உங்களுடைய அழைப்பை உங்கள் ட்ராக்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்காக கோடிகளை கொடுப்பதற்கு தயாராக இருப்பான், கோடிகளை கொடுப்பதற்கு தயாராக இருப்பான். அம்மா மூலமாக பேசுவான், அப்பா மூலமாக பேசுவான், அண்ணன் மூலமாக பேசுவான், ஒய்ஃப் மூலமாக பேசுவான். அவனுடைய ஒரே நோக்கம் உங்களை அழைப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்து உங்களை அட்ரஸ் எல்லாம் ஆக்குறது. ஆனால் இது தெரியாமல் பொண்டாட்டி பேசிட்டு இருக்கோம், அம்மா பேசிட்டு இருப்பா, அப்பா பேசிட்டு இருப்பான். ஆனால் இன்னைக்கு காலையில் நான் கண்ண முடி ஜோம் முடிக்கிற யோசித்தேன், அப்படியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கானதா, ஒரு லீடர் டிசைபிள் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கானதான்னு ஒரு சந்தேகமே எனக்கு வந்துருச்சு. ஏன் சந்தேகம் வந்துருச்சுன்னு ஆச்சரியமாக சொல்கிறேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங். ஆனால் ஒரு வசனத்தை படித்த உடனே எனக்கு கதி கலங்கிருச்சு. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, எவனாகிலும் என்னை விட தன் மனைவியை அதிகமாக நேசிக்கிறவன் எவனோ அவன் எனக்கு பின்னே வர பாத்திரன் அல்ல அப்படின்னு போயிட்டார். எனக்கு கொஞ்ச நேரம் ஹீரோ கொள்ளலாம் என்ன செஞ்சிருச்சு, நடுங்கிருச்சு. அப்போ லீடர்ஷிப்ட்டு இருக்கிற அட்டாச்மெண்ட்டு ஓ அதை விட முக்கியமானதோ அப்படின்னு ஒரு கேள்வி என் மேலே முன்னாடி வந்து நிற்குது. ஏன்னா அது வந்து இட் இஸ் லைக் மேரேஜ், அது தேவனுடைய ராஜ ரீகம். தேவன் பாருங்கள், அந்த காலத்தில் ராஜாக்கள் போருக்கு போகும்போது ஒய்ஃப் வந்து போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனந்தான், நானுங்க டெய்லி நீ சொப்பனத்தை பார்த்துக்கிட்டே மண்டையில் போடு ஓட் அப்படின்னு அவன் நேரம் என்ன செஞ்சிட்டான், நான் போவேன். அப்போ ஜஸ்ட் சி ஹவு தேவர் ஸ்டாண்டிங் ஆன் தேர் கிரவுண்டு இன் தேர் ஆஃபீஸ் இன் தேர் காலிங் ஓ